இருக்கிறீர்கள். இன்றைக்கு கூட புதிய பாலகத்திலிருந்து ஒரு 50 பேர் இளைஞர்கள் வந்து சேர இருப்பதாக மாவட்ட செயலாளர்கள் சொன்னார். 72 கட்சி தொடங்கிய புரட்சித் தலைவர் தொடங்கிய காலத்திலிருந்து எத்தனையோ தேர்தல்களை சந்தித்து அவர்கள் இங்கே இருக்கிறீர்கள். அம்மா அவர்கள் புரட்சித் தலைவர் மறைவுக்கு பிறகு 82 தேவையற்ற நிகழ்வுகளை தமிழக அரசாங்கம் தவிர்த்திருக்கலாம். கோயில்களில் அங்கே கோயில் திறக்கிறாங்க இந்திய மக்கள் அனைவரும், அது ஜாதி மதத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு உச்ச நீதிமன்ற தீர்ப்பு படி ராமருக்கு கோயில் கட்டப்பட்டது எல்லோருக்கும் தெரியும். அந்த திறப்பு விழாவை பிரைவேட் இடங்களில், தனியார் கோயில்களில், தனியார் மண்டபங்களில் அவங்க ஒளிபரப்பு செய்கிறது, அதை போய் காவல்துறையை வைத்து தமிழ்நாடு அரசாங்கம் சிறுபிள்ளைத்தனமாக சில நடவடிக்கைகளை இறங்கி இருக்க வேண்டாம்ங்கிறது தான் எல்லோருடைய கருத்து. உயர்நீதிமன்றம் தலையிட்டு சொல்கின்ற அளவிற்கு அதை பெரிதப்படுத்தியிருக்க வேண்டாம் என்பது தான் எல்லோருடைய கருத்து. கட்சிகளை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சா முதல்ல கூட்டணியெல்லாம் உறுதியாகட்டும் சார், அதுக்கப்புறம் நான் நிச்சயமாக பேசுகிறேன். யார் எந்த கட்சி? அவங்க சொல்றதை நீங்க அவங்கள்ட்ட தான் கேட்குறோம். நாங்கள் எந்த காரணத்தை கொண்டு அதிமுகவோட கூட்டணி சொல்லணும், பழனிசாமி தலைமையில் உள்ள கட்சியோட நாங்கள் கூட்டணி போகிறோம். சரி சரி ரைட்.